ஜனாதிபதி மாளிகையில் அதிரடி காட்டி ஆர்ப்பாட்டக்காரர்கள். 15 பேர் கொண்டு அமைச்சரவை 20 உயர்கிறதா? வெளியானது தகவல். நள்ளிரவு முதல் மீண்டும் புதிய உச்சம் தொட்டேடி முருள்வினை. மின்வெட்டு அட்டவணை தொடர்பில் வெளியானது தகவல். மக்கள் விரும்பினால் நாட்டை பொறுப்பேற்க தயார். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அதிரடி அறிவிப்பு. கொழும்பு காளி முகத்திடலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோ ஓட்டா ஹோம் என ஜனாதிபதி செயலகத்தின் முன் கட்டிட தொகுதியில் ஒலிக்கதிரால் ஒளிரவிட்டுள்ளனர். அண்மையில் ஜனாதிபதி செயலகம் அரசாங்கத்திற்கு எதிரான வசனங்கள் மற்றும் சின்னங்களுடன் வெவ்வேறு வண்ணங்களில் வெளிவந்தது. இந்நிலையில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் ஒலிக்கதிர்களை மறைக்கும் செயலில் ஈடுபட்டனர். புதிய அமைச்சரவை நாளை ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளது. மேலும் அமைச்சரவையில் தற்போது 20 பேர் மற்றும் முன்னாள் கேபினெட் அமைச்சர்கள் 10 பேரிலிருந்து 15 பேர் இடம்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மீதமுள்ள அனைவரும் இளம் எம்பிகள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய அமைச்சரவை உறுப்பினர்களான பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், தினேஷ் குணவர்தன, அலிஷ் அப்ரி மற்றும் ஜோன்சன் பெர்னாண்டோ ஆகியோருக்கு மேலதிகமாக முன்னாள் அமைச்சர்களான கலாநிதி, ரமேஷ் மித்ரன், டக்ளஸ் தேவானந்தா மற்றும் தெலும் அமனுக்கம ஆகியோர் மீண்டும் அமைச்சரவை அமைச்சர்களாக நியமிக்கப்படவுள்ளனர். இதேவேளை காஞ்சன விஜயசேகர, ரோசான் ரணசிங்க, டி வி ஷானக, ஷிகான் ஷேமசிங்க, கனக கேரத், ஜானக பாக்கும்பரம் மற்றும் பேராசிரியர் சண்ட ஜெயசுமன உள்ளிட்ட இராஜாங்க அமைச்சர்கள் குழுவும் அமைச்சரவை அமைச்சர்களாக நியமிக்கக்கூடும். அதே சமயம் தமக்கு அமைச்சர் பதவிகள் வேண்டாம் என முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் பலர் நேற்றிரவு ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காமினி லோகுகே, பிரசன்ன ரணதுங்க, எஸ் எம் சந்திரசேன, ஜனக பண்டார தென்னகோன், சி பி ரத்நாயக, பவித்ரா வன்னியாராட்சி, ரோகித் அபே குணவர்தன ஆகியோர் ஜனாதிபதிக்கு இதனை தெரிவித்துள்ளனர். இதேவேளை புதிய அமைச்சரவை பதவிகளை ஏற்கப் போவதில்லை என டனஸ் அழக பெரும மற்றும் ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர ஆகியோர் இன்று ட்வீட் செய்துள்ளனர். வெளிவிவகார அமைச்சில் பல அமைச்சர்கள் பதவியேற்றதன் பின்னர் ஏற்பட்ட வெற்றிடங்களுக்கு பேராசிரியர் ஷரித் கேரத், பிரமித பண்டார தென்னகோன், டிலான் பெரேரா மற்றும் எஸ்டிஏடி ஜகத்குமார் ஆகியோர் நியமிக்கப்படவுள்ளதாக அறிய முடிகின்றது. பிரதமர் தவிர அமைச்சரவை பரவலான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் April 3 அன்று ராஜினாமா செய்தது. அதன்பின் 3 அமைச்சர்கள் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் தற்போது நாளுக்கு நாள் அத்தியாவசிய பொருட்களின் விலையானது வரலாறு காணத்தக்க வகையில் அதிகரித்து வருகின்றது. இதன் காரணமாக மக்கள் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருளின் விலையை உயர்த்த லங்கா ஐஓசி நிறுவனம் தீர்மானித்தது. 1 லிட்டர் டீசலின் விலை 75 ரூபாவினாலும் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 35 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் இன்றைய தினம் மின்வெட்டி மேற்கொள்ளுமாறு இலங்கை மின்சார சபை விடுத்த கோரிக்கைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று 4 மணி ஆளுங்கள் 20 நிமிடங்களுக்கு நாட்டில் மின்சாரம் துண்டிக்கப்படும். அதன்படி ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், பி, கியூ, ஆர், எஸ், டி, யு, வி, டபிள்யூ ஆகிய மண்டலங்களில் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை, மேலும் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை 3 மணி நேரமும் 20 நிமிடங்கள் மின் தடை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் விரும்பினால் காபந்து அரசாங்கத்தின் தலைவராகி நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளை தீர்க்கும் திறமை தனக்கு இருப்பதாக முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். போக்குவரத்து தொழிற்சாலைகளின் பிரதிநிதிகளுடன் நேற்று காலை இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே முன்னாள் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். இளைஞர் சமூகத்தினரின் கோரிக்கைகளுக்கிணங்கி அனைவரும் வெளியேற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மக்கள் கோரிக்கை விடுக்கும் பட்சத்தில் குறுகிய காலத்தில் காபந்து அரசாங்கத்தை தலைமை தாங்குவதற்கு தயார் என ரணில் தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு 1.5 வருடங்களுக்கு தீர்வு காண முடியும் என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்தார். சமகால அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர்கள் ராஜினாமா செய்வதை அடுத்து புதிய அமைச்சரவை நியமிக்கப்படவுள்ளது. புதிய அமைச்சரவையில் பிரதமர் பதவியை ரணில் வகிக்க
சந்திக்க உள்ளதாக ஏற்கனவே பல தகவல்கள் வெளியாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மாளிகையில் அதிரடி காட்டி ஆர்ப்பாட்டக்காரர்கள். 15 பேர் கொண்டு அமைச்சரவை 20 உயர்கிறதா? வெளியானது தகவல். நள்ளிரவு முதல் மீண்டும் புதிய உச்சம் தொட்டேறி முருள்வினை. மின்வெட்டு அட்டவணை தொடர்பில் வெளியானது தகவல். மக்கள் விரும்பினால் நாட்டை பொறுப்பேற்க தயார். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அதிரடி அறிவிப்பு.